ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இந்த விஷயம் வந்து இனிமேல் நம்ம தெரிஞ்சுட்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கலாமோ, இப்படிலாம் இருந்தால் நம்ம இதிலேருந்து தப்பிக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, மாரடைப்பு எப்படி தடுக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி மாரடைப்பு எப்படி வருதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். பலவிதமான காரணங்களால் நம்ம இதயத்தில் உள்ள ரத்த குழாயில் சிராய்ப்பு காயம் போல் ஏற்படும். இதை ஆங்கிலத்தில் வந்து இன்ஃப்ளமேஷன்னு சொல்லுவாங்க. இந்த சிராய்ப்பு காயத்தை சரிப்படுத்த நம்மளோட உடம்பு அந்த இடத்திற்கு கொலஸ்ட்ராலை அனுப்புகிறது. இந்த கொலஸ்ட்ரால் நமக்கு காயம் ஏற்படும் போது பேண்டேஜ் போடுவோமே அதற்கு சமம். நாளாக நாளாக இந்த கொலஸ்ட்ரால் சிராய்ப்பு காயத்தை சரிப்படுத்தி விடும். ஆனால் அதே சமயம் இந்த கொலஸ்ட்ரால் இரத்த குழாயில் சிறிய திட்டு போல் உருவாகிவிடும். இது மட்டும் இல்லாமல் இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அவ்வழியாக செல்லும்போது அந்த திட்டின் மேல் படிந்து படிந்து இன்னும் பெரிதாக்கிவிடும். இதன் காரணமாக ஒரு கட்டத்தில் இந்த இரத்த குழாயை அடைத்து மாரடைப்பை ஏற்படுத்தும். ஆனால் உடம்பில் சரியான அளவு விட்டமின் சி இருந்தால் இது மாதிரியான அசம்பாவிதம் நடக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, விட்டமின் சி இரத்த குழாயில் திட்டுக்கள் ஏற்பட்ட உடனே கரைக்க ஆரம்பிச்சிடும். இதை கண்டுபிடிச்சவர் லைனஸ் பாலிங். இவர் கெமிஸ்ட்ரியில் நோபல் பரிசு பெற்றவர். இது சம்மந்தப்பட்ட வீடியோவின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஆங்கிலத்தில் இருக்கும், விருப்பமுள்ளவர்கள் போய் பார்த்துக்கோங்க. இப்போ நாம் விட்டமின் சிக்கு வருவோம். நமக்கு சொல்லியிருக்கிற டெய்லி மினிமம் லிமிட் 60 மில்லிகிராம். இந்த அளவு ஸ்கர்வி என்ற நோயை தடுக்க போதுமானது. நம் பல்லின் நெகிரிலிருந்து வரக்கூடிய இரத்த கசிவிற்கு ஸ்கர்வி என்று பெயர். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதயத்தின் இரத்த குழாயில் மட்டுமல்லாமல் உடம்பில் உள்ள அனைத்து இரத்த குழாய்களிலும் ஆங்காங்கே இந்த திட்டுக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்த கொலஸ்ட்ரால் திட்டுகளை குணப்படுத்த 60 மில்லிகிராம் விட்டமின் சி போதாது. நீங்கள் டெய்லி எவ்வளோ விட்டமின் சி எடுக்கணும்னு நான் இதில் சொல்ல வரல. இப்போ பார்த்தீங்கன்னா, ஜூவில் மனிதனை போல் இருக்கும் கொரில்லா குரங்கிற்கு தினமும் 5000 மில்லிகிராம் விட்டமின் சி தராங்க. இதிலிருந்து புரிஞ்சுக்கோங்க மனிதனுக்கு எவ்வளோ விட்டமின் சி தேவை என்று. நெல்லிக்காயில் அதிக அளவு விட்டமின் சி உள்ளது. அதனால தினமும் குறைந்தபட்சம் 1 நெல்லிக்காயே சாப்பிட்டு வந்தீங்கன்னா மாரடைப்பை தடுக்கலாம். இதைவிட ஒரு முக்கியமான விஷயம், வெள்ளை சர்க்கரை இன்ஃப்ளமேஷனை அதிக அளவு உண்டாக்கும். ஆனால் சர்க்கரையை குறிச்சிக்கோங்க, இல்லைன்னா நிறுத்திடுங்க. இந்த நல்ல விஷயத்த மற்றவங்க கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இனி மாரடைப்புலேருந்து மற்றவங்களையும் காப்பாற்றிக்கலாம், நம்மளையும் நம்ம காப்பாற்றிக்கலாம். இனிமேல் நம்ம டெய்லி 1 நெல்லிக்காய் உங்கள் கூட சேர்ந்து நானும் சாப்பிட போகிறேன். இனிமேல் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கலாம். நன்றி.